வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், என்னுடைய சக நண்பர்கள், மேடையில் இருக்கும் பெரியவர்கள், அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்த பத்திரிகை நண்பர்கள், ஹைதராபாத், கேரளா எல்லா இடத்துலேருந்தும் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி வந்ததுக்கு. எல்லோரும் சொன்னாங்க, நானும் அதே அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல்ல இந்த படம் எங்கள் அப்பாவுக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். இப்படி ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு தான் நான் சொல்வேன். இப்படி ஒரு காம்பினேஷன், முருகராஜ் சார், சந்தோஷ் சிவன் சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், இந்த ஒரு டீம், தானு சார், எல்லாமே எனக்கு அமைச்சு கொடுத்தது எங்கள் அப்பா தான். ஸோ தேங்க்ஸ். அடுத்து டைரக்டர் முருகதாஸ் அவங்களுடைய எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். குஷி படத்தில் பழக்கம், அதில் வந்து அவங்க ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்தே சொன்ன மாதிரி மிஸ் ஆகி மிஸ் ஆகி இப்போ தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. உண்மையிலே ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்டோரி டெல்லர். அவரோட நெரேஷன் வந்து அப்படி இருக்கும், ஒரு செகண்ட் கூட நம்மளை வந்து மைண்ட் டைவர்ட்டே ஆகாது, அப்படி ஃபோக்கஸ்டாக நம்மளை வச்சுருப்பார். ஸோ அதுலேயும் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அண்ட் ப்ளஸ் படத்துலேயும் சரி, இது எல்லா ஃபங்க்ஷன்லேயும் சொல்கிறது தான், பட் இருந்தாலும் இது இது உண்மை. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு படம் நான் டச் பண்ணதே இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நான் டச் பண்ணதே இல்லை. ஸோ அப்படி ஒரு கேரக்டரைசேஷன் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. டே ஒன்லேருந்தே அவரோட எனக்கு நல்ல ஒரு ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருந்துச்சு. ஸோ அதனுடைய ரிசல்ட்டு தான், அந்த மேஜிக் தான் ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நான் சொல்கிறேன். அண்ட் சந்தோஷ்வன் சார், இது நான் நினச்சி கூட பார்க்கல. முதல்ல டைரக்டர் சார் வந்து என்கிட்ட சொல்லும் போது சரி ஓகே பார்க்கலாம் அப்படின் தான் நான் இருந்தேன். பட் அவர் ஒத்துக்கிட்டு இந்த படம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு நீங்கள் நிறையா படம் பண்ணுங்கள் சார், டைரக்ட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், பட் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல ஒரு மெசேஜ் உள்ள ஒரு கமர்ஷியல் படமும் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவர் அதுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு. ஸோ எல்லா டைரக்டர்ஸ்க்கும் நான் சொல்லிக்கிறேன், ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு நீங்கள் சந்தோஷ் சிவன் சார்கிட்ட போங்க, கண்டிப்பாக அவர் உங்களுக்காக செஞ்சு கொடுப்பாரு. அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அவர் மாதிரி ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க்கர் நான் பார்த்ததில்லைங்க. ஃபஸ்ட்டு ஒரு வேர்ஷன் ஒன்று பாட்டு கேட்பேன், அது இருக்கும், அதுவே நல்லாயிருக்கும். பட் சாங் நடந்துட்டுருக்கும் போது திடீர்னு ஒரு நாகரா ஒன்று வரும், எக்ஸ்ட்ரா ஒரு சவுண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி சில பிஜிஎம்லாம் மாற்றி ஒன்று வரும். சாங் ஒரு அஞ்சு நாள்னால் நாலாவது நாள் இன்னொரு நாகரா ஒன்று வரும். ஸோ அதில் இன்னும் ஒரு புது புது சவுண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி இன்னும் மெருகேற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து அதை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதை என்ன எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுவார். இன்னும் நான் வந்து ஒரிஜினல் சிடி நான் இன்னும் கேட்கல, அதில் என்ன மாற்றி வச்சுருக்காருன்னு தெரியல. தானு சார், சச்சினுக்கு அப்புறம் பண்ணுறோம். சச்சின்லே எனக்கு ஒரு நல்ல ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அது செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடியூசர். ஒரு பப்ளிசிட்டி பற்றி எல்லாருக்குமே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து சில ஷூட்டிங் டைமில் ஒரு சில சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வந்துச்சு, பட் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி அதை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக எங்களுக்கெல்லாம் கூட இருந்தார். ஸோ இந்த படத்தை அவர் டேக் ஓவர் பண்ணி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே நேரத்தில் இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் காப்பி வாங்கின ஜெமினி அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் காஜல் பேர்லேயே ஸ்வீட்டை வச்சுருக்காங்க, அகர்வால் ஸ்வீட்ஸ். ஸோ ரொம்ப ஸ்வீட்டானவங்க, படத்தில் ரொம்ப அழகாக இருக்காங்க. அதாவது மை ஹாட் அண்ட் ஸ்பைசி கேர்ள் ஃப்ரெண்ட் படத்தில் படத்தில் எல்லாம் அந்த நான்
பாடின பாட்டில் அந்த மாதிரி ஒரு லிரிக் வரும், அதை சொன்னேன். இந்த மேடையில் இருக்கிற அத்தனை லிரிக் ரைட்டர்ஸ், நான் முத்துக்குமார் அவர்கள், விஜய் அவர்கள், மதன் கார்கே அவர்கள், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஆக்சுவலாக நான் பேசும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை பற்றி நான் பேசணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். சாரி கூப்பிட்டு நல்ல மரியாதை பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நாலு இயக்குநர்கள் தான் உண்மையிலேயே பயங்கர ஹார்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ என்னோட சேர்ந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் முருகதாஸ் அவங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு குட்டி பேர் வச்சுருக்கேன், சொல்லாமா? குட்டி மணிரத்னம். தேங்க்யூ.